கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. அதனால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அணைகளிலிருந்து தலா 5000 கன அடி வீதம் காவிரியில் வினாடிக்கு 10000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் 2 நாட்களுக்கு பிறகு இன்று அதிகாலை மேட்டூர் அணையை வந்தடைந்தது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து முதல்கட்டமாக வினாடியே 2376 கன அடியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 89.36 அடியாகவும் நீர் இருப்பு 51.92 டிஎம்சியாகவும் உள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 2376 வந்து கொண்டிருக்கும் நிலையில் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 10000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா கரிகாலி கிராமத்தில் உள்ள ஏரியிலிருந்து வடமலைப்பட்டி ஏரி வரை நீர்வரத்து வாய்க்காலை சரியாக தூர்வார விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீர்வரத்து வாய்க்கால் 3000 மீட்டர் நீளத்தில் 7 மீட்டர் அகலத்தில் தூர்வாரும் பணி 980000 மதிப்பீட்டில் வேலை நடைபெற்று வருகிறது. தூர்வாரும் பணியில் சில பகுதியில் 7 மீட்டர் அகலமும் சில பகுதியில் 3 மீட்டர் அகலமும் தூர்வாரப்படுகிறது என்றும் கரைகளை சரியான முறையில் அமைக்காமல் விவசாய நிலங்களில் நீர் புகும் நிலை இருக்கிறது என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தூர்வாரும் பணியை பார்வையிட்டு சரியான முறையில் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்தனா தலைமையில் கூடியது. அப்போது உரையாற்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலி சந்தேக நபர்கள் பலர் இன்றும் சிறைகளில் உள்ளனர். வழக்கு விசாரணைக்கு பின் 35 பேர் மட்டுமே தண்டனை பெற்றும் பலர் சிறைவாசம் தொடர்கின்றனர். சிலர் பெற்ற தண்டனை காலத்திற்கும் மேல் அதிகமாகவே சிறையில் வாழ்நாளை கழித்துவிட்டனர் என்றும் எந்த வழக்கும் தொடரப்படாத நிலையில் 13 பேர் உள்ளனர் என்றும் கூறினார். வழக்கு விசாரணை நிறைவு பெற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் உள்ள 116 பேரில் பல இளைஞர்கள் உள்ளனர். எனவே இவர்கள் மீதான வழக்கு விசாரணை முடிவுறுத்த வேண்டும் அல்லது விடுவிக்கப்பட வேண்டும் என்றார். ஒன்பது மாவட்டங்களில் நடைபெறும் உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடரும் என தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் கொரோனா ஊரடங்காலும் நோய் தொற்று பாதிப்பாலும் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் எல்முருகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரை பெரும் ஏமாற்றத்தை அளித்ததாகவும் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே இடம்பெறவில்லை என்றும் கூறினார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது என குறிப்பிட்ட அவர், உள்ளாட்சித் தேர்தலிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடரும் என்றார். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் காவிரி ஆற்றின் நடுவே உள்ள நந்தி தேவருக்கு தெப்பத்தில் சென்று பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மேலும் சிவாச்சாரியர்கள் பிரதோஷ சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தினர். இதேபோல் மயிலாடுதுறையில் அபயாம்பிகை சமேத மயூரநாதர் கோயிலில் நந்தி பகவானுக்கு ஆனி மாத பிரதோஷ சிறப்பு வழிபாடு பக்தர்கள் இன்றி நடத்தப்பட்டது. இதையொட்டி கோவில் கொடிமரம் அருகே உள்ள நந்தி பகவானுக்கு பால் தயிர் இளநீர் மற்றும் திரவிய பொடிகளை கொண்டு சிவாச்சாரியர்கள் சிறப்பு அபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கல்லணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கல்லணை கால்வாய் வழியாக புதுக்கோட்டை தஞ்சை மாவட்ட எல்லைப் பகுதிக்கு வந்தடைந்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்பனைக்காடு கிராமத்தில் உள்ள அணைக்கட்டு தொடக்க பகுதிக்கு 310 கன அடி தண்ணீர் வந்தடைந்தது. இதனை அறிந்த அப்பகுதி பெண்கள் அணைக்கட்டு மேலிருந்து மலர் தூவியும் குலவையிட்டும் கும்மியடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள காவிரி கடைமடை பகுதியில் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் மலர் தூவி காவிரி நீரை வரவேற்ற நிகழ்வு காண்போருக்கு நெகிழ்வை ஏற்படுத்தியது.
பன்வாரிலால் அவர் தானே பன்வாரிலால் புரோஹித் வேலூர் அடுத்த கருகம்புத்தூர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் சிலர் கோழி கழிவுகளை தொடர்ந்து கொட்டி வந்துள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் பேரில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியை கண்காணித்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் ஆட்டோவில் வந்த ஒருவர் கோழி கழிவுகளை மொத்தமாக கொட்டியுள்ளார். அவரை நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் கையும் களவுமாக பிடித்து ஆட்டோவை பறிமுதல் செய்து வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இறைச்சி கழிவுகளை கொட்டிய நபரிடம் கழிவுகளை அகற்ற உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து அந்த நபர் தனது சொந்த செலவில் பொக்லின் இயந்திரத்தை வரவழைத்து அப்பகுதி முழுவதையும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சுத்தம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு நடுவே 100 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் அமைந்துள்ளது. இந்த மரத்தில் விஷவண்டுகள் கூடு கட்டி அவ்வப்போது கிராம மக்களை கடித்தன. விஷவண்டுகள் தாக்குதலால் பலர் பாதிப்படைந்தனர். இதுகுறித்து சீர்காழி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கவச உடை அணிந்து ராட்சத கிரேன் உதவியுடன் விஷவண்டுகளின் கூடு இருந்த இடத்தை கண்டுபிடித்து பின்னர் விஷவண்டுகளை தீயிட்டு அழித்து கூட்டை வெட்டி அகற்றினர். குமரி மாவட்டம் பழந்தாலமூடு அருகே அதங்கோடி ரேஷன் கடையில் 385 குடும்ப அட்டை பயனாளிகள் மட்டுமே உள்ளனர். இந்த கடையில் கூட்டுறவு சங்க ஊழியர் சுந்தர்ராஜ் என்பவர் மட்டுமே கணக்காளர் மற்றும் விற்பனையாளராக உள்ளார். இவர் டோக்கன் வழங்கிவிட்டு முறைப்படி பொருட்கள் மற்றும் பணம் வழங்காமல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடையை பூட்டிவிட்டு சுந்தர்ராஜை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து களியக்காவிலை போலீசார் மற்றும் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை மதுரவாயல் அருகே வானகரம் கணபதி நகரைச் சேர்ந்தவர் முருகன். கூலி தொழிலாளியான இவருக்கு ரேவதி என்பவருடன் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர். ரேவதி வானகரத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது மனைவியை காணவில்லை என முருகன் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் தாம்பரம் புறவழிச்சாலையில் எரிந்த நிலையில் பெண் சடலம் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. பின்னர் அது ரேவதியின் சடலம் என்றும் அந்த புதரில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்தது. ரேவதி கடந்த 1 வாரமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இதனால் ரேவதியின் கணவர் முருகன் மனைவி ரேவதியை கொலை செய்துவிட்டு நாடகமாடி இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகித்து உள்ளனர். இதனால் முருகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மரூர் கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழையால் 3 மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. இதனால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் உள்ள மின் மோட்டார்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரட்டணை மின் வாரிய அலுவலகத்தில் அப்பகுதி விவசாயிகள் மனு அளித்த நிலையில் மின்கம்பங்களை சீரமைக்க விவசாயிகளிடம் 10,000 முதல் 15,000 வரை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து மின்கம்பங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கொரோனா என்பது இன்று அரசுகள்
அரசு அறிவித்த விதிகளை முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால், அதாவது கைகளுக்கு உரை முகக்கவசம் மற்றும் சானிடரி கொண்டு முறையாக பயன்படுத்துவதனால் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவி கொண்டிருக்கின்றது. இதை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்றால், அதாவது கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமென்றால் முகக்கவசம் கைகளுக்கு உரை மற்றும் சானிடைசர் போட்டுக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கும்பல் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல பொதுமக்கள் கூடுகின்ற பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம் போன்ற இடங்கள் செல்கின்ற போது கவனமாகவும் எச்சரிக்கையோடும் தனி மனித இடைவெளியை முறையாக பின்பற்றினால் கொரோனாவை தடுக்க முடியும். நம்ம வந்து மக்களிடையே நம்ம கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டிருக்கணும். மாஸ்க் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ட்ரெஸ் சானிடைஸ் ப்ரே பண்ணிடணும், அப்படின்னா போய் குளிச்சுட்டு தான் வரணும். நம்ம அதிக கூட்டம் உள்ள இடத்துல போகிறதுனாலயே அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் உரசிக்கிட்டு நிற்கிறதுனாலயே அவங்க மேலே இருக்கிறது நம்மளுக்கு படுது. நம்ம கைகால வீட்டுக்கு வரையில் கழுவாமல் நம்ம முகக்கவசம் போடாமல் மக்களோட மக்களாக பேசுறதுனால அது கொரோனா பரவுது, அதிகமாக பரவுது. மக்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே பரவுது. அதனை எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா டெய்லி ஆவி பிடிக்கிறேன், டெய்லி ரெண்டு நாள் கொடுத்து கபசுர நீர் குடிக்கிறேன். நாங்கள் தேவையில்லாத சுச்சுவேஷனுக்காக இங்கே வெளில போகிறதில்ல. அத்தியாவசிய தேவைனா மட்டும்தான் போகிறோம் வரோம். மாஸ்க் அணிவிச்சுக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் கொரோனா பரவாமல் இருக்கிறது. பயம் போயிருச்சு. முன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்க, இப்போ ஒன்றும் நம்ம செய்யாது தான், நமக்கு வேக்சின் வந்துருச்சு, அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்கிறாங்க. கோவையில் 2 அடி சாலை விரிவாக்கத்திற்காக 4 பனைமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. இதற்கு இயற்கை ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் சார்ஜாவில் இருந்து வந்த சந்தேகத்திற்கிடமான 6 பேரிடம் வருவாய் புலனாய்வுத் துறையினர் நடத்திய சோதனையில் அவர்களிடமிருந்து 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து வருவாய் புலனாய்வுத்துறை தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு பொதுமக்கள் சார்பில் உணவு, மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவை உபயமாக அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பலர் ஒன்றிணைந்து தங்களால் இயன்ற நிதியை அளித்து 65,000 ரூபாய் மதிப்புடைய ஆக்ஸிஜன் செறிவூட்டி ஒன்றை தக்கலை அரசு மருத்துவமனைக்கு உபயமாக வழங்கினர். சென்னை ஆவடி அடுத்த வெள்ளானூரில் தயாளன் என்பவருக்கு சொந்தமான மரக்கடையின் ஒரு பகுதியில் எதிர்பாராத விதமாக பிடித்த தீ மழமளவென முழுவதுமாக பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரக்கட்டைகள் முழுவதும் எரிந்து சேதமாகின. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் நகர்பகுதி, தொப்பம்பாளையம், தொட்டம்பாளையம், முடுக்கன்துறை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. கோவை மாவட்டம் வாழ்பாறை அருகே தாய்முடி என்சி பிரிவைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களது ஊதியத்திலிருந்து முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 20,000 ரூபாயை வாழ்பாறை வட்டாட்சியாளர் ராஜன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் விஜய் அமிர்தராஜ் அவர்களிடம் வழங்கினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மருதூர் வடக்கு மஞ்சக்கண்டி பகுதியில் எரிசாராயம் காய்ச்சுவதாக கிடைத்த தகவலின் பேரில் கரியாப்பட்டினம் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் எரிசாராயம் காய்ச்சிக் கொண்டிருந்த சரவணன் காவல்துறையினர் வருவதைக் கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அங்கிருந்த 110 லிட்டர் எரிசாராயத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கீழே கொட்டி அழித்தனர். மேலும் எரிசாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்திய பாத்திரங்களையும் மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்து தப்பியோடிய சரவணனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியரான பிரீத்தி பார்கவி பாலவாக்கம் பகுதியில் இருளர் குடியிருப்புகளில் உள்ள அனைத்து குழந்தைகள் மற்றும் இளஞ்சிறார்களுக்கு வீடு தேடி சென்று 100 இருளர் சான்றிதழ்களை வழங்கினார். அத்துடன் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளையும் அவர் வழங்கினார். கரூர் அருகே புலியூர் ஏபி நகரைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன். அப்பகுதியில் உணவகம் ஒன்றை நடத்தி வரும் இவர் பணிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 50 சவரன் தங்க நகைகளும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களும் திருடி போயிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து விஸ்வநாதன் அளித்த புகாரின் பேரில் வெள்ளியனை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.